இன்றைய தினத்தில் உலகம் முழுவதும் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள் ஏகப்பட்டது இருக்குது. ஜூலியன் அசாஞ்சே அவர்களுடைய விடுதலை, ஒரு பத்திரிகையாளருடைய விடுதலை ஏன் உலகம் முழுவதும் இன்றைக்கி பேசுபொருளாக மாறியிருக்கு. கென்யா அப்படிங்கிற நாட்டில் மக்களுக்கு வரி விதித்தாங்க அப்படிங்கிற காரணத்தினாலேயே மக்கள் ஏன் இவ்வளோ பெருசாக போராடுறாங்க, அதனால் நிறையா கொலை சம்பவங்கள்லாம் நடந்திருக்கான், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன. ரஷ்யாவில் மிக முக்கியமான ஒரு பீச்சில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலை நடத்தினது யார்? அமெரிக்காவுக்கே ஃபோன் பண்ணி இந்த தாக்குதலை நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ரஷ்யா சைட்லேருந்து கேட்ட நபர் யார், என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இதில் இன்ட்ரெஸ்டிங்காக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதெல்லாத்தையும் கடந்து பாலஸ்தீனத்திலையும் இஸ்ரேலையும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி ஹிஸ்புல்லாவும் அமெரிக்காவோடு நேரடியாக சில சம்பவங்கள் குறித்து பேசியிருக்காங்க. எல்லை தாண்டிய போர் அப்படிங்கிறதும் தேர்ட் வேர்ல்டு வாருக்கான அத்தியாயமும் தொடங்கியிருக்கா அப்படின்னு கேட்டால், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் பற்றி தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிங் மேஜர். கிரிமியா, இது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஆனால் இது உக்ரைனுக்கு சொந்தமானது. என்னப்பா கிரிமியாவை பற்றின பேச்சுக்கள்லாம் எல்லோரும் பேசிக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னா, ஆமாம், அது உக்ரைனுடைய பகுதி தான். 2006 பிறகு ரஷ்யா இந்த கிரிமியா பகுதியை கைப்பற்றிருச்சு. ரஷ்யர்கள் நிறையா பேர் அங்கே குடிபுகுந்துட்டாங்க. இன்றைக்கு தேதிக்கு அது ரஷ்யாவினுடைய ஒரு பகுதி. அந்த ஒரு பீச், அந்த பீச்சுக்கு நடுவில் மக்கள்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, வந்து சன்பாத் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு வரிசையாக ஒரு 7-8 பாம் வந்து தண்ணிக்குள்ளே வந்து விழுகுது. அந்த விழுந்த பாம்னுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அட்டாசியமஸ் அப்படிம்பாங்க. இது அமெரிக்காவினுடைய M7 ஈக்குவலான அந்த பாம். அது தண்ணிக்குள்ளே விழுந்தது. இதில் 4 பேர் இறந்து போயிருக்காங்க, 2 குழந்தைகள் வேறு இறந்து போயிருக்காங்க, இன்னும் 150 மேற்பட்டவருக்கு காயம் ஏற்பட்டிருக்குங்கிறாங்க. கிரிமியாவினுடைய பீச்சில் நடந்த நிகழ்வுங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. ஸோ ரஷ்யர்கள் வந்து பெரிய அளவில் இந்த போரில் வந்து பங்கெடுக்கிறாங்களான்னு கேட்டால், இந்த சம்பவத்துக்கு காரணமானது யார் அப்படிங்கிறத ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை சைடில் இருந்து அமெரிக்காவினுடைய ஆஸ்டின் அவர்களுக்கு ஃபோன் போயிருக்கு. ஆஸ்டின் அவர்கள் ஃபோன் எடுத்து, இந்த நிகழ்வு வந்து எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரில, பட் எங்களுடைய ஆயுதங்கள் பயன்படுத்தினதாக தான் ரஷ்யா குற்றம் சுமத்துறீங்க, பட் நாங்கள் வந்து என்னங்கிறத கேட்குறோம் அப்படின்னு உக்ரைன்கிட்ட இப்போ பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இது தவிர்த்து ரஷ்யாவினுடைய இன்னொரு பகுதியிலையும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. டெகஸ்டான் அப்படிங்கிறது தான் அந்த பகுதியினுடைய பேர். அந்த இடத்துல நடந்து இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க, மொத்தம் 19 பேர் இறந்து போயிருக்காங்க அந்த தாக்குதலில். இந்த தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரவாதம் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க, பட் இந்த தாக்குதலும் யார் நடத்துனாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ ரஷ்யாவினுடைய அதிபர் இந்த 2 தாக்குதலை நினச்சி உண்மையிலேயே ரொம்ப பெரிய அளவில் வருத்தத்தில் இருக்காங்க. என்னடா நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஷாக்காக தான் இருக்காங்க. இதெல்லாம் கடந்து வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்களை போரில் ஈடுபடுத்தாமல் உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களை வந்து காசு கொடுத்து வாங்கி உக்ரைனுக்கு எதிரான போரில் வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் ஈடுபடுத்தி வர்றாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல். நம்முடைய தமிழர்கள் இந்தியர்கள் கூட அங்கே வந்து போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம், உக்ரைனில் கொண்டு போய் இறக்கி விட்டுறாங்க, ரஷ்யாவுக்கு ஆதரவாக போர் பண்ணுங்க அப்படின்னு. இது ரிலேட்டடாக விசாரணையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே இது தொடர்பான வீடியோ கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னாடியே போட்டோம், அங்கே வந்து எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்முடைய இந்தியர்கள் போட்ட வீடியோவை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணோம், ரைட்டா? ஸோ இது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை. ரஷ்யா இன்றைக்கி பேசு பொருளாக மாறியிருக்கு. இதெல்லாம் கடந்து அமெரிக்காவோடு ரஷ்யா பேசியிருக்கக்கூடிய சம்பவம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதற்கு பிறகு ஜூலியன் அசாஞ்சே, அமெரிக்காவுக்கே சிம்ம சொப்பனமாக இருந்த ஒரு பத்திரிகையாளர், இந்த பத்திரிகையாளர் பற்றிய பேச்சுக்கள் பெரிய அளவில் பேசப்படுது. ஒரு பத்திரிகையாளர் ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தானில் எப்படியெல்லாம் அமெரிக்கா எண்ணெய் வளத்தை சுரண்டுவதற்காக
தனது போர் உத்தியை வந்து தொடங்கியது அப்படிங்கிறது தொடர்பாக 1000 பக்கத்திலான அறிக்கையை வெளியிட்டார். அவர் வெளியிடக்கூடிய ஆவணங்கள் எல்லாமே விக்கிலீக்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை மூலமா வெளியிட்டார். அதுதான் ஜூலியன் அசாஞ்சியவனுடைய பத்திரிகை. இதில் வெளியான ஆவணங்கள் எல்லாமே உலகில் பல்வேறு நெகட்டிவ் இமேஜ் அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஜூலியன் அசாஞ்சே ஒரு ஆஸ்திரேலியாக்காரராக இருந்தால் கூட அவர் நேரடியாக அமெரிக்கா மீது இப்படி ஒரு வன்மமான ஒரு பேச்சுக்களை எப்படி சுமத்தலாம் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய குற்றச்சாட்டு. அதுக்கு பிறகு இங்கிலாண்டில் போய் அவர் தஞ்சமுக்குறாரு, இங்கிலாண்டில் அரஸ்ட் செய்யப்படுறாரு, இங்கிலாண்டில் வச்சே விசாரிக்கப்படுறது, அமெரிக்காவுக்கு அவரை நாடு கடத்துறதுக்கு முயற்சி நடக்குது, ஆனால் சட்ட போராட்டம் நடத்தி அதில் ஜெயிக்கிறார் அசாஞ்சே. இப்படிப்பட்ட நிலையில் 500K அதாவது 500,000 டாலர் கொடுத்தீங்கன்னா உங்களை நாங்கள் விடுதலை பண்ணிடுறோம் அப்படிங்கிறது தான் இப்போது அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய டீலு. இனிமேல் அமெரிக்கா பற்றிய எந்த ஒரு ஆவணங்களையும் வெளியிட மாட்டோம் அப்படிங்கிற அந்த உறுதிபூர்வமான ஒரு ஆவணத்தில் சைன் பண்ணதற்கு பிறகு தான் அசாஞ்சே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இந்த 500,000 டாலர் வந்து ஃபைன் போட்டிருக்கான் அமெரிக்கா. இது ரிலேட்டடாக 3 விதமான விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் 2வது விஷயம் இது, 3வது வந்து அமெரிக்காவோட ஆவணங்கள் வந்து எதுவும் வெளியிடக்கூடாது அப்படிங்கிறது. 3வது வந்து பார்த்திங்கன்னா எந்நேரமும் வந்து அவர் அமெரிக்காவால் அடுத்து கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம், அவர் வெளிநாடுகள் போகும்போது அவரை கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு அவர் சுதந்திர பறவையாக இருக்கலாம், ஆஸ்திரேலியா போயிருக்கலாம். பட் ஆஸ்திரேலியாவிலேருந்து சப்போஸ் அவர் அமெரிக்கா போனார் அப்படின்னா இந்த கேஸ் ரிலேட்டடாக அவரை மறுபடியும் பிடிச்சி விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஸோ இது அவரை பற்றிய 3 விஷயங்கள். பட் வந்து இந்த 500,000 டாலர் வந்து அமெரிக்கா கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது ரிலேட்டடாக வந்து அமெரிக்கா அவர் வந்து மக்களிடத்தில் காசு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்து அவங்களுடைய மனைவி தான் முடிவு பண்ணணும். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இப்போ ஜூலியன் அசாஞ்சேவினுடைய விடுதலை அப்படிங்கிறத ரொம்ப சாதாரணமாக பார்க்க முடியல. அமெரிக்காவையே எதிர்த்து ஒரு சைடு பேசினார், இப்போ அமெரிக்காவிட்டையே சரணடைஞ்சிட்டதுனால ஒரு பத்திரிகையாளருக்கு விடுதலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இதற்கு இன்னொரு புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கென்யா, இந்த கென்யாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதனுடைய தலைநகரத்தில் மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. மக்கள் நடத்தக்கூடிய போராட்டம் எதுக்காக அப்படின்னா, புதிய வரி விதிச்சிருக்காங்க அரசு, அதை எதிர்த்தவங்க போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அரசு வந்து அந்த மக்களை போட்டு ஒடுக்குது. வரிங்கிறது மக்களை வந்து பிழிஞ்செடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடாது, மக்களை வந்து அப்படியே தட்டி கொடுத்து வாங்கக்கூடிய விஷயமாக தான் வரி இருக்கணுங்கிறது தான் நம்முடைய பண்டைய அரசர்களுக்கு காலத்தில் இருக்கிறது. பட் கென்யாவில் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, உண்மைதான். அந்த வகையில் வந்து 23 பேர் இதுவரைக்கும் இறந்துருக்காங்க. புதிய வரி விதிப்புக்கு எதிராக ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய வன்முறை சம்பவங்கள் அப்படிங்கிறது கென்யாவில் நடந்திருக்கு. இது இன்றைக்கி வேர்ல்டு வைடாக இம்பார்ட்டண்ட்டான ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. அடுத்ததாக வந்து சாரா நெதன்யாகு, இவங்க யாருன்னா இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அவர்களுடைய ஒய்ஃப். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது நெதன்யாகு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களையும் நெதன்யாகுவினுடைய குடும்பத்திற்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது, ரெண்டாவது இஸ்ரேலில் எங்களுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்டே போய் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. உடனே அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா, உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் நாங்கள் எப்போவுமே வந்து வாழ்நாள் முழுக்க செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு நெதன்யாகுவை சமாதானப்படுத்தி அடுத்த கட்ட போருக்கு தயார்படுத்தியிருக்காங்க. இது ஒரு புறம். அதற்கு பிறகு வந்து யோவ் கேலண்ட்டை நேரடியாக கூப்பிட்டு பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்காங்க. அடுத்து இஸ்ரேலில் எலெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அமெரிக்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அடுத்து ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நெதன்யாகு கண்டிப்பாக போஸ்டிங்கில் இருக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. இதற்கு இடப்பட்ட கேப்பில் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில வந்து போர் தொடங்க போகுதுங்கிறாங்க. ஹிஸ்புல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுதங்களை ரெடி பண்ணிடுச்சு. இன்னொரு முதல்ல வந்து செய்திகள் எப்படி வந்ததுன்னா, ஹிஸ்புல்லாவோடு போர் வேண்டாம்னு இஸ்ரேலை அமெரிக்கா தடுத்ததாகவும், இப்போ நெதன்யாகுவினுடைய வலியுறுத்தலின் பேரில் அமோஸ் அவர்கள் நேரடியாக வந்து ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையெல்லாம் ஆரம்பத்திலேருந்து அவர் தான் ஃபாலோ பண்ணார். இப்போ அவரே அமெரிக்காவுக்கு ரிப்போர்ட் கொடுக்கறது இஸ்ரேல் போர் புரிகிறத நம்மளால் தடுக்க முடியாதுன்னு தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கார். அதனால் அவர் சொல்கிறத கேட்டுட்டு இப்போது ஹிஸ்புல்லாவுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கு, நீங்கள் படைபலத்தில் சிறந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் இப்போது இஸ்ரேல் போர் புரிவதை எங்களால் தடுக்க முடியாது, ஆனதை பார்த்துக்கோங்க, ரெண்டு பேரும் அடிச்சுட்டு நாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமெரிக்காவுக்கு ஆயுதங்கள் வித்தா சரிதான், அது இஸ்ரேல் மூலமா உலக நாடுகளுக்கு தங்களுடைய ஆயுதங்களை
பறைசாட்டிக்கிட்டே இருக்கும், நான் பாரு எவ்வளோ ஆயுதங்கள் வச்சுருக்கேன் அப்படின்னு. அதுதான் அமெரிக்காவினுடைய வேலை. ஸோ ஒட்டுமொத்த ஜியோ பாலிட்டிக்ஸில் இன்றைக்கி பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரியது தான். தொடர்ந்து ஐசிசியும் கைவிட்டுருச்சு, யுஎன்னும் கைவிட்டுருச்சு. இப்போது பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லை, பலஸ்தீன தலைவர்களுடைய குடும்பங்களும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த நிலை என்று முடியும் அப்படிங்கிறது தெரியல. போர் வந்து காசாவை தாண்டி பலஸ்தீனத்தை கடந்து இப்போது ஹிஸ்புல்லா லெபனான் வரைக்கும் விரிவடைஞ்சிருக்கு. அடுத்து என்ன ஆக போதும் தெரில. ஈரானில் வரக்கூடிய 28ஆம் தேதி எலெக்ஷன் வச்சுருக்காங்க, அதிபர் தேர்தல். இதில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் யார் அப்படிங்கிறத பொறுத்து தான், அதற்கு பிறகு ஈரான் வைக்கக்கூடிய அட்டி இதை பொறுத்து தான், இஸ்ரேலுக்கு அது நெகட்டிவாக போக முடியுமா பாசிட்டிவாக போய் முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.